எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பூஜா ரூம் தான் நான் வீடியோவில் காமிக்க போகிறேன் முதல்ல எங்கள் வீட்டு பூஜா ரூமில் சுவாமி படங்களை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்பை ஒன்றா சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் விளக்கேற்ற முறை எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச கல்யாண பெருமாள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்ரீரங்க பெருமாள் ரங்கநாதர் சைனத்திருக்கோலத்தில் சென்டரில் அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி அப்புறம் இடது பக்கம் சரஸ்வதி வலது பக்கம் மகாலட்சுமி மகாலட்சுமி பூஜை பண்ணுறப்ப அந்த படத்தை எடுத்து வச்சுப்போம் எங்களுக்கு குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் அலைமையில் தயார் அப்படிங்கிறப்ப சென்ட்ரா அந்த படத்தை வச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சத்தியநாராயண பூஜை பண்ணுறவோ ரொம்ப ரேராக பண்ணுவோம் அந்த படமும் வச்சுட்டுருக்கோம் ஸ்ரீராமநவமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக ராமர் பட்டாபிஷேக படம் நாராயணியம் படிக்கிறதுக்குனால குருவாயிரப்பன் படம் வச்சுட்டுருக்கேன் தீபாவளிக்கு பூஜை பண்ணுறனால குபேரன் படம் சேத்தி பெருமாள் ரொம்ப விசேஷம் திருச்சியில் எல்லார் வீட்லேயும் இந்த படம் இருக்கும் சேத்தி பெருமாள் படம் விநாயகர் பூஜைக்காக விநாயகர் படம் வச்சுருக்கேன் அதுப்பறம் எங்களுடைய குல சம்பிரதாயப்படி சாலிகிராம பூஜை ரொம்ப முக்கியம் ஆண்கள் பண்ணுவாங்க அவனால் மந்தாசனத்துக்குள்ளே சாலிகிராம பெட்டி விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கோம் ரெண்டு லக்ஷ்மி விக்கிரகம் கோ பூஜை பண்ணுற மாதிரி விக்கிரகம் வச்சுட்டுருக்கேன் மகாலட்சுமிக்கு தனியாக இந்த விளக்கு ஏற்றுறது இந்த கோலமெல்லாம் ரொம்ப முக்கியம் ஐஸ்வர்ய கோலம் கமலம் ஸ்வஸ்திக்கு எல்லாமே அப்புறம் பெருமாளுக்கு முன்னாடி ஸ்ரீராம ஜெயம் போட்டு சங்கு சக்கரம் அவருடைய திருப்பாதங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணியை பாருங்கள் ஆஞ்சநேயர் மணி எங்கள் மாமனாருடைய அப்பா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பூஜை பண்ணுது அதனால் இதை நாங்கள் பூஜைக்கு எடுத்தாம் எடுத்துக்காமல் இந்த மணியவே பூஜை பண்ணுறது உண்டு பூஜை பண்ணுறதுக்கு மணி அடிக்க தனியாக வச்சுப்போம் பெண்களுக்கு அப்படிங்கிறப்ப சங்கு சக்கரம் உள்ள மணி ஆண்கள் மட்டும்தான் அந்த ஆஞ்சநேயர் மணியை வச்சு மணி அடிக்கிறோம் பூஜை பண்ணுறப்ப துளசி பூஜைக்கு பாருங்கள் மஞ்சள் குங்குமம் அச்சதை அப்புறம் பூவு விளக்கு ஊதுபத்தி நெய்வேத்தியத்துக்கு திராட்சை ரெடி பண்ணியிருக்கேன் சொம்பு சுவாமி விளக்கேற்றுட்டு பழ நெய்வேத்தியம் பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஊதுபத்தி இதெல்லாம் எப்போதுமே நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் தனித்தனியாக விளக்கு அதாவது ரெண்டு விளக்கு ஏற்றலாம் நாலு விளக்கு ஏற்றலாம் நான் வந்து சாலிகிராம பூஜைக்கு ரெண்டு விளக்கு லக்ஷ்மிக்கு ரெண்டு விளக்கு துளசி மாடத்தில் ஏற்ற ரெண்டு விளக்கு சாயங்காலம் ஏற்றுறதுக்கு தனியாக ரெண்டு விளக்கு இது மாதிரி விளக்குகள் தனியாக எடுத்து வச்சுருவேன் இங்கே பாருங்கள் அடுத்தது குரு படங்கள்லாம் தனியாக வச்சுருக்கேன் இங்கே குலகுரு மத்வாச்சாரியார் படம் அப்புறம் சத்யநாராயண பூஜை படம் இன்னொரு படம் ராகவேந்திரர் மந்திராலயத்தில் இருக்கிற பிருந்தாவனம் படம் அதுக்கு மேலே சுவாமி படம் சுவாமி படத்துக்கு கீழே தான் குருவினுடைய படம் இருக்கணும் இப்போ அப்படியே நம்ம எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பொதுவாக விளக்கேத்துறப்ப அப்படியே நம்ம தீக்குச்சியை பொருத்தி உடனே விளக்குல ஏற்றக்கூடாது ஒரு விளக்குல நெய் தோச்சுண்டு ஒரு திரியில முதல்ல நீங்கள் தனியாக விளக்கு எடுத்துக்கணும் முக்கியமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணியில் தான் விளக்கேற்றணும் இந்த அஞ்சு வகை எண்ணெய் இழுப்பெண்ணெய் அதெல்லாம் வந்து பரிகாரத்துக்கு வேணால் நல்லது தினமுமே சுத்தமான செக்குலாட்டின நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது ரெண்டை தவிர வேறு எதுலேயும் விளக்கேற்றாதீங்க இப்போ பாருங்க நான் ஒரு நெய் திரியில விளக்கேற்றிட்டு தீக்குச்சியால் அந்த தீபத்துலேருந்து எல்லா விளக்கும் ஏற்றம் பாருங்க இப்படி தான் நம்ம செய்யணும் ஒரு முறை நம்ம விளக்கேற்றிட்டு திரும்பவும் அதை தேய்க்காம புது திரி போடாமல் பழைய திரியிலேயே திரும்ப திரும்ப விளக்கேற்றுறதுலாம் ரொம்ப தப்பு டெய்லியுமே விளக்கெல்லாம் தேய்க்கணும் இப்போ அடுத்தது சாம்பிராணி போடுறத ரொம்ப சுலபமாக காமிக்கிறேன் இது ஆக்சுவலாக மஸ்கட்டில் கிடச்சிது கோல் தான் நம்ம கறின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஜஸ்ட்டு நம்ம விளக்கில் காமிச்சாலே போகிறோம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தனல் வந்துடும் அது மேலே சும்மா சின்ன சின்ன பீஸாக சாம்பிராணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுலபமாக இந்த சாம்பிராணி போக போடலாம் பாருங்கள் சாயங்காலத்துக்கு விளக்கேற்ற கூட தனியாக ரெண்டு தீபத்தில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் சுவாமி பாத்திரம் தேய்க்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு தினமுமே எல்லா சுவாமி பாத்திரமும் தேய்ச்சி புதுசாக விளக்கில் திரி போட்டு விளக்கேற்றணும் இந்த பாருங்கள் நான் போட்டிருக்கிற கோலத்தில் பூஜை பண்ணியிருக்கேன் மஞ்சள் குங்குமம் போட்டு இதுவும் கண்டிப்பாக சுவாமியினுடைய கோலங்கள்றப்ப மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணணும் வாழைப்பழை நைவேந்தி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அந்த தலை நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப சுலபமாக சாம்பிராணி போடலாம் இது வந்து அந்த அராப் எல்லாம் கிடைக்கிது அந்த அட்டை பாக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் கிடச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம் இது என்ன கோல் அப்படிங்கிறத காமிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு புஷ்பத்தால் மலை ஏற்றுறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அந்த தீபம் ஏற்றினப்புறம் அந்த எண்ணெய் அதுவாக குறைஞ்சி அந்த விளக்கு அதுவாகவே உங்களுக்கு மலை ஏறணும் புஷ்பத்தால் எதுக்காக அந்த மாதிரிலாம் மலை ஏற்றுகிறாங்க அப்படின்னா வெளியே ஏதோ கிளம்புறோம் அந்த எரிஞ்சுன்னு இருக்கிற அந்த தீபத்தை வந்து எலி எதுவும் எடுத்து எடுத்து அப்போ வந்து ஒரு ஃபயர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப வேணால் அந்த மாதிரிலாம் வெளியே போகிறப்ப பண்ணலாம் ஆனால் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த எண்ணெய் முழுக்க உங்களுக்கு தீபமாக எரியற வரைக்கும் நம்ம அதை அணைக்காமல் அது பாட்டுக்கு சுவாமி முன்னாடி கண்டிப்பாக எரியணும் அதே மாதிரி எப்போதுமே ஒரு விளக்கு சுவாமி ரூமில் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அது எலக்ட்ரிக் லைட்டாக இருந்தாலும் சரி இல்லை தீபமாக இருந்தாலும் சரி சுவாமி ரூமில் நான் கோலம் போட்டு பூஜை பண்ணி விளக்கேற்றி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என் கணவர் அடுத்தது சாலிகிராம பூஜை பண்ணுறதுக்காக சுவாமி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி தொடச்சி வச்சுருக்கேன் இந்த சுவாமி பாத்திரங்கள் தினமுமே தேய்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு பொடி தயார் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தினமும் தேய்க்கிறப்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இவ்வளோ பாத்திரமும் நானே தேய்ப்பேன் பொதுவாக வேலைக்காரங்களை நம்ம தேய்க்குறதை தவிர்த்துட்டு நம்ம தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சுவாமி ரூமில் நான் அன்னபூர்ணி ஏதாவது ஒரு வழக்கில் அரிசி வச்சு அன்னபூர்ணி சுவாமி வைப்பாங்க நான் சமையல் ரூம்லையே ஒரு டைல்ஸில் அன்னபூர்ணி படம் வச்சதுனால அந்த கீழே ஒரு பலகா போட்டு பித்தளையில் வீச முடியும் வழக்கில் பச்சரிசி வச்சு மஞ்சள் குங்குமம் அதுக்கும் வச்சு அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சுருக்கேன் பச்சரிசி தான் நம்ம அந்த வழக்கில் வைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சுவாமி முன்னாடி நான் படம் போடுற அதாவது கோலம் போட்டிருந்தேன் இல்லையா அதாவது ஐஸ்வர்ய ரங்கோலி ஹிரதய கமலம் அப்புறம் அம்பாளுடைய பாதம் ஸ்வஸ்திக்கு இது மாதிரிலாம் போட்டிருந்தேன் இல்லையா இது வந்து ஸ்டென்சில்ஸில் வைக்கிறது சின்ன இடங்களில் இவ்வளோ ரொம்ப சின்ன சின்ன கோலமாக போட முடியாது அதுக்காக ஸ்டென்சில்ஸில் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது எப்படி போடுறேன்னு பாருங்கள் கோலமாவை கொஞ்சமாக ஒரு பக்கமாக எடுத்துக்கணும் கோலமாவும் முக்கியமாக சளிச்சிருக்கணும் நல்லா நைஸ் ஜல்லடை மாவு ஜல்லடையோ நைஸ் ரப ஜல்லடையோ சளிச்சிருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா அழகாக வரும் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமோ இல்லை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமோ ஒரே ஒரு முறை நம்ம எடுத்து இந்த கோலமாவை ஒரு விசிட்டிங் கார்டு வச்சு அப்படி தள்ளிட்டு வந்துட்டோம்னா இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் சின்னதாக ஐஸ்வர்ய கோலம் சின்னதாக ஹிரதயகமலம் ஸ்வஸ்திக்குன்னு எவ்வளோ அழகாக வந்திருப்பாருங்க ஒரு சின்ன சாமி ரூமில் ரொம்ப அழகாக நம்ம கோலம் போடலாம் இது வந்து சாத்துர் மாதம் நாலு மாதம் நமக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த பூஜை பண்ணுவோம் இதுவும் நிறைய கோலங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோலம் போட தெரியணும் அதுக்குண்டான இடங்கள் வேணும் ரொம்ப அழகாக ஸ்டென்சில்ஸில் இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி விற்கிறாங்க இதை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு இதே நான் எப்படி முதல்ல சொன்னேனோ அதே மாதிரி கோலமாவு சளித்து வச்சுருக்கேன் ஒரு பக்கத்தில் விட்டுருக்கேன் விசிட்டிங் கார்டு வச்சுட்டு மேலேருந்து கீழே அப்படின்னு அப்படியே அழகாக கொண்டு வரேன் இது எல்லாமே ஒரு பலகால பண்ணணும் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணணும் சாத்துர் மாதம் நாலு மாதமும் டெய்லியுமே இந்த கோலம் மாதிரி போட்டு பூஜை பண்ணணும் இது என்னென்ன இந்த கோலங்களில் இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப விவரமாக ஆல்ரெடி சாத்துர் மாதம் ரங்கோலி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு கிளீனாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த கோலத்தில் இருக்கிற அவ்வளவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கோலங்கள் அடுத்தது வருஷத்துக்கு ஒரு நாள் சூரியன் தேரில் புறப்பட்டு திசை மாறுவார் அதை வந்து நம்ம கோலமாக வரைஞ்சி அதுக்கு பூஜை பண்ணுவோம் அது கூட ஸ்டென்சில்ஸில் கிடைக்கிது நான் ரெண்டு ஸ்டென்சில்ஸ் கோலம் எப்படி போட்டேன்னா அதே மாதிரி கொஞ்சம் கோலமாக போட்டுட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வச்சு ரொம்ப சுலமாக போட்டுற பாருங்கள் இந்த தேரில் வந்து நாங்கள் ஒரு சக்கரம் தான் வரைவோம் நடுவில் சூரியன் இந்த இந்த தேருக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணி கஜவஸ்திரம் போடுவோம் எருக்களை ஸ்நானம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி தேர் வரைஞ்சி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோலமே போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா சுவாமி படங்களுக்கு முன்னாடி எவ்வளோ சுலபமாக பூஜைக்குரிய ரங்கோலிலாம் போடலாம் பாருங்கள் இது எல்லாமே எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்னும் நிறைய உங்களுக்கு விவரம் சொல்ல போகிறேன் அடுத்து சுவாமி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் துளசி பூஜை பண்ணணும் அதுக்காக துளசிக்கு தண்ணி விடுறதுக்காக ஒரு சொம்பில் தண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு சின்ன பாத்திரத்தில் தண்ணி உத்தரணி விளக்கில் திரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ துளசி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நில பூஜை கண்டிப்பாக பண்ணணும் இந்த நிலையில் போடக்கூடிய கோலங்கள் எதுக்காக போடுறோம் அதுக்குரிய தாற்பயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ நிலையில் போட்டிருக்க கோலத்துக்கு சங்கு சக்கரம் எல்லாத்துக்குமே நான் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணிவிட்டு நம்ம துளசிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த தண்ணியை வந்து ஜீவ நதியாக அதாவது கங்கை காவேரி யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாக அதை ஆவாகனம் பண்ணி அந்த தண்ணிக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம ஒரு மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துளசிக்கு போய் பூஜை பண்ணணும் இதெல்லாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அடுத்து துளசி மாடத்துக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கேன் போகிறேன் இங்கே வந்து ஞான கமல ரங்கோலி அதாவது ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சுட்டா கைவிடாமல் கொண்டு வந்து நம்ம கடைசியில் ஒரு புள்ளியில் சேர்க்கணும் இது ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோலம் தான் இப்போ போட்டு செம்மண் இட்ருக்கேன் பாருங்கள் இதுவும் பூஜைக்குரிய கோலம் இப்போ துளசி மாடத்தில் துளசி செடிக்கு தண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிருந்தாவனம் பிருந்தாவனம் அப்படின்னு இந்த துளசி வைக்கக்கூடிய இடம் அந்த பிருந்தாவனத்துக்கு முதல்ல மஞ்சள் கும்பம் பூஜை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதுமே துளசி பூஜை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன கிருஷ்ணர் விக்கிரகம் வச்சுக்கணும் கிருஷ்ணரையும் துளசியும் சேர்த்து தான் நம்ம பூஜை பண்ணணும் அதுதான் துளசி கல்யாணம் கிருஷ்ணர் வந்து துளசியை கல்யாணம் பண்ணிட்டது தான் உத்வான துவாதசி அப்படின்னு சொல்லி தீபாவளி முடித்து பன்னிரெண்டாவது நாள் வரும் அந்த பூஜையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் முதல்ல விருந்தாவனத்துக்கு மஞ்சள் குங்குமம் அட்சத புஷ்பம் வச்சு பூஜை பண்ணி அடுத்து துளசி செடிக்கும் இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணணும் கிருஷ்ணருக்கும் விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி அந்த பூஜைக்கு உண்டான கோலங்கள் அதாவது ஞானகிருதே ரங்கோலின்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பூஜைக்குரிய கோலங்கள் நம்ம துளசி மாடை முன்னாடி போட்டிருந்தா அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணிட்டு எங்கள் வீட்டில் வந்து பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நெய்வேத்தியம் இருக்கேன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சும்மா வெறுநா நம்ம மௌனமாக செய்யாமல் இதுக்கு ஸ்லோகம் பாட்டு தமிழ்லேயோ சமஸ்கிருதத்துலேயோ கன்னடத்துலேயோ எதுல இருந்தாலும் நம்ம சொல்லலாம் நான் கன்னடத்தில் வந்து ஸ்லோகம் சொல்லி பிரதர்ஷன நமஸ்காரம் பண்ணிப்பேன் இது மாதிரி தான் என்னுடைய தினமும் பூஜைகள் எப்போதுமே இருக்கும் அடுத்து பொதுவாக எங்களுடைய சம்பிரதாயத்தில் இந்த பஞ்சு திரி பூத்திரி பருத்தி மாலை எல்லாமே எப்போதுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற இடம் எங்கன்னு சொல்கிறேன் நான் பொதுவாக சீரங்கத்த ரொம்ப சுலபமாக கிடைக்கும் வெளியூரில் இருக்கவங்களுக்கு கொரியூரிலே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்கே கிடைக்குன்றதையும் உங்களுக்கு அட்ரஸோடு போடுறேன் அந்த ஸ்டென்சில்ஸு இந்த மாதிரி திரி எல்லாமே கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க விற்கிறாங்க அந்த பாருங்கள் பருத்தி மாலை எல்லா பூஜைக்கும் நாங்கள் வஸ்திரம் போட்டாலும் இந்த பருத்தி மாலை கண்டிப்பாக போடுவோம் பூ திரியும் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு துளசி முன்னாடி விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நாங்கள் கற்பூரம் வந்து அடிக்கடி ஏற்ற மாட்டோம் நெய் தீபம் நெய்யில் வந்து தோச்ச திரியை தான் நம்ம மங்களாரத்தின்னு சொல்லி காமிக்கிறது அது சாலிகிராம பூஜைக்கெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுக்கிறது உண்டு இப்போ வந்து திரி அப்படிங்கிறத பொதுவாக நூல் திரியாக போடாதீங்க இந்த பஞ்சு திரி இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை சாதாரணமாக பஞ்சு எடுத்து நீங்கள் கையிலே திரிக்கலாம் இந்த திரி கூட எப்படி செய்யணுங்கிறத ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ எத்தனை திரி போடலாம் ஒரு ஏழையா ரெண்டு இழையான்னு கேட்பீங்க இல்லையா ஒரு இழை அப்படிங்கிறது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக பஞ்சு எடுத்துட்டு அப்படி கையில் திரிச்சுட்டே வரேன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இழை ஒரு இழை அப்படிங்கிறது நம்ம ராட்டத்தில் எப்படி நம்ம திரிக்கிறாங்களோ நூல் திரிக்கிறாங்களோ அது மாதிரி கையிலேயே திரிச்சு காமிக்கிற பாருங்க இது ஒரு இழை அப்படிங்கிறது இது மாதிரி இப்போ நமக்கு பண்டெலாம் கிடைக்கிது பாத்தீங்களா அதெல்லாம் கிட்டத்தட்ட நாலு இழை அஞ்சு ஏழை அந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் ஒரு திரி அளவுக்கு இருக்கும் எவ்வளோ தூரம் நான் கொண்டு போகிறேன் பாருங்கள் இப்படி தான் நூலை நூலாக திரிக்கணும் பஞ்சை வந்து நூலாக திரிக்கிறது இந்த மாதிரிதான் இப்ப இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் நான் கையில் திரிச்சது ஒரு இழை இப்போ நான் ஒரு பண்டில் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட இருந்து அஞ்சு இழை திரி இருக்கும் நல்லா தாராளமாக நீங்கள் ஒரு திரியாக போட்டாலும் நல்ல பழந்தான் இல்லை உங்களுக்கு ரெண்டு திரியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் சுருட்டி இப்படி நீங்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிரியாமல் இருக்கும் இதை வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம் இப்போ விளக்கேற்றினோம் இந்த திரியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தூக்கி குப்பைவாளியில் எச்சல் இருக்கிற இடத்துலாம் போட்டு விடக்கூடாது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கொட்டாங்குறிச்சியில் சேர்த்து வச்சுட்டு அப்படியே நம்ம அதை எரிய விட்டுடலாம் அதே போல் சுவாமி படங்களுக்கு நம்ம வைக்கிற பூ வாடி போனாலோ இல்லை பூஜைக்கு நம்ம எடுத்துகிண்ட பூவை வாடி போனதுக்கப்புறம் நிர்மாலியம் சொல்லுவோம் அதை என்ன பண்ணணும் எச்சல் போடுற அந்த டஸ்ட்பின்ல போடாமல் தனியாக ஒரு கவரில் வைக்கணும் இல்லை உங்களுக்கு தோட்டம் இருந்தால் அந்த பூக்கள்லாம் வச்சு நம்ம மக்க வச்சு விடலாம் தினமும் விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறம் அதாவது விளக்கேத்துட்டு துளசி பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம் அது மாதிரி எங்களுடைய மாதவ சம்பிரதாயத்தில் பெண்கள் எந்தெந்த ஸ்லோகம்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அது பிரகாரம் லக்ஷ்மி சோபானம் பாதி ஏற்றினது ஹரி கதாமிரத சாரம் ஜெகநாத தாசர் இயற்றியது இதெல்லாமே கன்னடத்தில் இருந்தால் கூட தமிழில் அந்த எழுத்துக்கள் இருக்குது மத்வநாமா இதெல்லாமே கோவிட் டைமில் நான் கத்துட்டேன் இதுவும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் படிப்பேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சம்பிரதாயத்தில் என்னென்ன பூஜைகள் எப்படி செய்யணும் அதுக்கு முதல் நாளே நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நைவேத்தியங்கள் என்ன பூஜையை மௌனமாக பண்ணாமல் அதுக்குண்டான ஸ்லோகங்கள் பாட்டுக்கள் என்ன விதமான கோலங்கள் போடணும் அப்படின்னு தானங்கள் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கு மாத்வா பிராமின்ஸ் எல்லாருமே அவசியம் வச்சுருக்கணும் இது எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவசியம் இந்த புக்கு எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய புக்கு அடுத்து நான் வசிக்கிற இடத்துல சகசண்ணாம குழுவினர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நம்ம ஆரம்பித்து தினமும் கோவிலில் பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஸ்லோகங்கள் படிப்போம் அந்த மாதிரி விஷ்ணு சகசநாமம் மூக பஞ்சசதி சௌந்தரிய லகரி லலிதா சகசரநாமம் லக்ஷ்மி சகசநாமம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகம் படிப்போம் அடுத்து எங்கள் குரூப்பில் எல்லாருமே கற்றுண்டோம் வந்து எங்களுக்கு வீட்டிலே சொல்லி கொடுத்தாங்க ஒரு பன்னிரெண்டு பேர் இருக்கோம் நாங்கள் இந்த குழுவில் அடுத்தது நாராயணியம் கற்றுண்டோம் நாராயணியம் வந்து சுதா பட்டாபிராமன் அப்படிங்கிறவங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த நாராயணியம் கற்றுண்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய இடங்கள்ல பாராயணம் செய்ய போயிருக்கோம் பாகவதம் கற்றுக்க முடியலன்னா கூட நாராயணம் கற்றுண்டு படிக்கிறது ரொம்ப நல்லது அதுவே தான் கன்னடத்துல ஹரிக்கதாமிரத சாரம் சொல்லி நாங்கள் கன்னடத்துல படிக்கிறோம் இது எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே இது படிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ யூடியூப் ஆரம்பிச்சப்பற நேரம் கிடைக்காதனால சொல்ல முடியல பகவத்கீதை படிப்போம் பாகவதத்தில் நாராயண கவசம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது பாகவதம் படிக்க முடியலன்னா கூட இந்த நாராயண கவசம் தினமும் சொன்னால் போகிறோம் நாற்பது ஸ்லோகம் பத்து நிமிஷத்தில் சொல்லிடலாம் இதுவும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சின்னதாக நாராயணியம் புக்கு வச்சுருக்கேன் ட்ராவல் பண்ணுறப்ப டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை வந்து கையில் எடுத்துகிட்டு போய் படிப்பேன் பொதுவாக எல்லாருமே என்ன ஸ்லோகம் படிக்கலான்னு நிறைய பேர் கேட்குறீங்க தமிழோ சமஸ்கிருதமோ சோஸ்திர மஞ்சரின்னு ஒரு புக்கு இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா கிரி ட்ரேடர்ஸில் சோஸ்திர மாலை அப்படின்னு சொல்லி புக்கு கிடைக்கிது தமிழ்லேயும் சமஸ்கிருதத்தில் எல்லா ஸ்லோகமும் இருக்குது எல்லா சுவாமிக்கும் இருக்குது இந்த ஒரு புக்கு நீங்கள் நூற்றம்பது ரூபா ஒரு ஆயிரம் பக்கம் கிட்டத்தட்ட இருக்குது ரெண்டாக பிரித்து நான் பைண்டிங் பண்ணியிருக்கேன் இல்லைனா பக்கங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க கலண்டு வந்துடும் அதனால் ரெண்டாக பிரித்து பைண்டிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஸ்லோகம் படிக்க முடியுமோ உங்களுக்கு படிக்க தெரியுமோ அதை நீங்கள் தாராளமாக எல்லா சுவாமிக்கு உண்டான ஸ்லோகமும் இருக்குது அதை நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்புகள் எங்களுக்கு எங்களுடைய குரூப்பில் வந்து திருமதி லலிதா ராமகிருஷ்ணன் அவங்க சிதம்பரத்தில் இருக்கப்போ கற்றுண்ட திருப்புகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நாங்களும் ஷஷ்டி சமயத்தில் அந்த திருப்புகள் பாடுவோம் சுந்தரகாண்டம் படிப்போம் ஏழு வருஷமாக ஒரு பஜனை குழுவில் இருக்கேன் எங்கள் குழுவினுடைய பேர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மாதர் பஜன் மண்டலி அப்படிங்கிறது பெயர் எங்கள் குருவினுடைய பெயர் திருமதி கீதா ஜெயகோபால் அவர்கள் கர்நாடக சங்கீதமும் சொல்லி கொடுப்பாங்க கர்நாடக சங்கீதம் தெரியாதவங்களுக்கும் அஷ்டபதி நாமாவளிகள் திவ்ய நாம பஜனை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க ராதா கல்யாணமும் முப்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கோவில்களில் போய் பஜனை பாடல்களும் பாடுவோம் இது மாதிரி தான் என்னுடைய ருட்டீன் ஒர்க் இருக்கும் இது போக மீதி நேரங்களில் தான் நான் யூடியூபுக்கு சமையல்கள்லாம் எடுத்து வீடியோ போடுவேன் பாருங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்